சார், இன்னைக்கு குட் மார்னிங் மோகன்ராஜ். திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்ட்ரோடியூஸ் சார், உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. என் நேம் மோகன்ராஜ், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். 2016 முடிச்சது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நேரு டெக்னாலஜி முடிச்சேன். ஓகே, டுடே வி ஆர் ஹேவிங் இன்டராக்ஷன் அபௌட் தெர்மல் டிவைஸ். ஹீட் இன்ஜின் என்ன மோகன்ராஜ்? ஹீட் இன்ஜின் இஸ் எ சைக்ளிக் டிவைஸ் இட்ஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் தி ஹீட் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி பை யூஸ் ஆஃப் மெக்கானிக்கல் மூவ்மென்ட்ஸ், மெக்கானிக்கல் மெஷின்ஸ். ஹீட் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, ஹீட் இன்ஜினோட பேசிக் பிரின்சிபிள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தி பர்சனல் பிரின்சிபிள் ஆஃப் செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் சார், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட். சோ என்ன பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மாதிரி சார். ஃபர்ஸ்ட் ஹீட் எனர்ஜி மாறுது, ஹீட் எனர்ஜி தென் மெக்கானிக்கல் எனர்ஜி மாறுது. ஓகே, இப்போ இதோட பேசிக் பிரின்சிபிள் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க பாப்போம். சார், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றாருன்னா, ஹீட் எஞ்சின் cannot produce 100% எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாரு. கெல்வின் பிளாங்க், ஆமா, 100% எஃபிஷியன்சி வராது அப்படின்னு தான் சொல்லுவாரு. கம்ப்ளீட்டா வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட்ல எத்தனை ரிசர்வாயர் யூஸ் பண்ணுவாங்க? சிங்கிள் ரிசர்வாயர்ல வந்து நம்ம ஹீட் அப்படியே வர்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சிங்கிள் ரிசர்வாயர்ல இருந்து ஹீட் எடுத்துட்டு அத கம்ப்ளீட்டா வர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. எடுத்துக்கிற ஒரு ரிசர்வாயர் ஒரே ஒரு ரிசர்வாயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்வாயர் ஒன்னே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கம்ப்ளீட்டா வர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ அதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டிவைஸ் வேணும். ஸோ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ தெர்மல் டிவைஸ் which absorbs heat from the single reservoir, which absorbs heat from the single reservoir and completely convert into work. So அந்த மாதிரி ஒரு thermal device-ஐ நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சவங்க தான் கெல்வினும் பிளாங்க் தான். So heat engine வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, heat engine என்ன பண்ணும்னா, heat engineோட basic principle என்ன அப்படின்னா, ரெண்டு reservoir யூஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணுனா, ஹீட்டை வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், இல்லை ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு பேர் என்ன, சோர்ஸ் ஹீட்டை வந்து சோர்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு. ஓகேங்க சார். ஹீட்டை சோர்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஹீட்டை வந்து சிங்க்குக்கு, லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ரிஜெக்ட் பண்ணும். லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ரிஜெக்ட் பண்ணும். இதுதான் ஹீட் இன்ஜினோட பிரின்சிபிள். ஹீட் இன்ஜின்னா என்னன்னா, ஹீட் இன்ஜின் இஸ் த தெர்மல் டிவைஸ். யாராச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு ஹீட் இன்ஜின் தான் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீ என்ன சொல்லணும்? தெர்மல் டிவைஸ். ஆமா, ஒரே வார்த்தையில சொல்லணும், தெர்மல் டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு தான், இட் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் த சோர்ஸ் அண்ட் ரிஜெக்ட் ஹீட் டு த சிங்க். வேர் சோர்ஸ் இஸ் த ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அண்ட் சிங்க் இஸ் த லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி ரிஜெக்ட் பண்றதுனால, இட் இஸ் தட் தெர்மல் டிவைஸ் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் வர்க். அதுதான் நமக்கு கிடைக்கிற நன்மை. அது அப்சர்வ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணும் போது நமக்கு என்ன கொடுக்குது, அது அப்சர்வ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணும் போது அது என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றோம், சரிங்களா? என்ன டாபிக் அப்படின்னா, தெர்மல் டிவைஸ் அப்படின்ற டாபிக், சரிங்களா? ஓகே சார். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நீங்க லிசன் பண்ணுங்க. ஓகே சார். அது இப்ப மோகன்ராஜனோட இருக்காரு, அவர் என்னோட ஸ்டூடண்ட், அவரோட நான் இன்டராக்ட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு நான் கேக்குறேன், சரியா? ஓகே சார். ஓகே சார். இது ஒரு கேஷுவல் டாக் மாதிரி தான் இருக்கும், இது டெக்னிக்கல் டாக். சரி, இப்ப மோகன்ராஜ், தெர்மல் டிவைஸ்னா என்ன புரிஞ்சது, ஹீட் இன்ஜின்னா என்ன புரிஞ்சது?
So heat engine is a cyclic device which is used to convert heat into work by using two thermal reservoirs. High temperature la irundhu low temperature heat kuduthamna namakku vandu work kedaikum therinjadhu sir. Ba moonu per irukada karpana panninga ipa mele irukka vandu source idu vandu source seriya ivan vandu thermal device mele source irukka thermal device ivan vandu sink keela irukka vandu sink so moonu per varisiya irukka இந்த தெர்மல் டிவைஸ் என்ன பண்றான் அப்படினா தெர்மல் டிவைஸ் என்ன பண்றானா மேல இருக்கவங்க கிட்ட இருந்து வாங்குறான் மேல இருக்கவன் யாரு சோர்ஸ் சோர்ஸ் சோர்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அப்படி பேர் இருக்கு சோர்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அவர் எவ்வளவு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் என்னன்னா அவர்கிட்ட இருந்து ஹீட் எவ்வளவு எடுத்தாலுமே அவர்கிட்ட இருந்து ஹீட் குறையாம அப்படியே பார்த்துப்பார் கடல் மாதிரி கடல்ல இருந்து உப்பு எடுத்துக்கிட்டே இருந்தா கடலோட உப்பு குறைஞ்சிருமா குறையாது குறையாது சோ கடல் மாதிரி இருக்கவன் தான் ரிசர்வாயர் ரிசர்வாயர்னா அவன் எல்லையற்றவன் கடவுள் மாதிரி எவ்வளவு எடுத்தாலும் குறையாம இருக்கும் அதான் ஆமா இன்ஃபினைட் கெபாசிட்டி சரிங்களா அப்ப மேல யார் இருக்கா சோர்ஸ் தெர்மோ டிவைஸ் டிவைஸ் அடுத்து தெர்மல் டிவைஸ் அவன் பேரு தெர்மல் டிவைஸ் கீழே யார் இருக்கா சிங்க் 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 என்னன்னா சிங்கோட தன்மை என்னன்னா அவன் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அவன் வந்து சிங்க் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்க் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ன்றப்ப அவன் எவ்வளவு வாங்கினாலும் அவன் தன்மை மாறாது சோர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தன்மை மாறாது சிங்க் வந்து எவ்வளவு வாங்கினாலும் அவனோட நேச்சர் மாறாது தன்மை மாறாது அதான் சோர்ஸுக்கும் சிங்க்குக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஒன்னு இன்புட் இன்னொன்னு அவுட்புட் உலகத்துல அது வந்து நம்ம மனுஷன் படைச்ச டிவைஸ் மட்டும் கிடையாது எதா இருந்தாலுமே இன்புட் ஒன்னு இருக்கும் அவுட்புட் ஒன்னு இருக்கும் சோ இன்புட் வந்து சோர்ஸ் கிட்ட இருந்து வாங்குது இந்த தெர்மல் டிவைஸ் வந்து இட் அப்சர்வ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட் அப்சர்வ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த சோர்ஸ் சோர்ஸ் ஓகே அண்ட் இட் ரிஜெக்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு தட் ஆஃப் சிங்க் சிங்க் அவ்வளவுதான் ரெண்டு வேலை பண்ணுது ஒன்னு எடுக்கிறான் இன்புட் இன்னொன்னு கொடுக்கிறான் எடுக்கிறான் கொடுக்கிறான் சோ நடக்குது இந்த எடுக்கும் போதும் கொடுக்கும் போதும் என்ன புரிதல் ஏற்படுதுன்னா எடுக்கிறான் கொடுக்கறான் அதனால என்ன செய்யறானா வேலை செய்யறான் இட் வில் ப்ரொடியூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் வர்க் இட் வில் ப்ரொடியூஸ் அ வர்க் சோ இட் அப்சர்வ் த ஹீட் இட் ரிஜெக்ட் த ஹீட் இட் ப்ரொடியூஸ் அ வர்க் இதெல்லாம் பண்றது யாரு டிவைஸ் தெர்மல் டிவைஸ் நம்ம அடைமொழியோட சொல்லணும் இப்ப நம்ம படத்துல பாத்தீங்கன்னா வெறும் சேகர் சொல்றதுக்கும் நாய் சேகர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது அடைமொழியோட So, it is a thermal device. Thermal device. Thermal device. எடுப்பான் கொடுப்பான் வேலை செய்வான் அவன் செய்யற விஷயம் மூணு விஷயம் எடுக்கிறத வந்து நம்ம எப்படி செல்லமா கூப்பிடுறோம்னா ஹீட் சப்ளைட் அதை எப்படி நோட்டேட் பண்றோம்னா கியூ சஃபிக்ஸ் எஸ் ஓகே சார் ஹீட் கேபிடல் கியூ னா ஹீட் சஃபிக்ஸ் எஸ்ன்றது என்ன சொல்றோம் சோர்ஸ் ஹீட் சப்ளை supply heat வந்து supply பண்றோம் இல்ல heat absorb பண்றோம் இல்ல q suffix a அப்படி வெச்சுக்கலாம் heat is absorbed absorb சரியா அத வந்து q suffix a next அவ ரெண்டாவது பண்ணக்கூடிய வேலை வந்து heat is rejected அத என்ன பண்றோம் q reject சரிங்களா இப்போ வந்து ரெண்டு வேரியபிள் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன் ஒன்னு வந்து என்னது q suffix a and q suffix r R, Q suffix A, Q suffix R. எப்பமே நான் இன்ஜினியர்னா யாருன்னு நான் சொல்வேனா இன்ஜினியர்னா வேரியபிள்ஸோட விளையாடுறவன் பேர் தான் இன்ஜினியர் உங்க கையில ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துட்டேன் ஒரு கையில Q suffix A கொடுத்துட்டேன் இன்னொரு கையில Q suffix R கொடுத்துட்டேன் வேரியபிள்ஸ் வச்சு விளையாடணும் நீங்க விளையாடுனீங்கன்னா இன்ஜினியர் இன்ஜினியரா மாறிடுவீங்க சோ Q இப்ப வர்க் டன் வந்து என்ன அப்படின்னா எப்பமே இன்ஜினியரிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா தெரிஞ்ச வேரியபிளை வச்சுக்கிட்டு தெரியாத வேரியபிளுக்கு பயணப்படுவோம் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா வி ஷுட் டிராவல் வி ஷுட் மேக் அவர் ஜேர்னி ஃப்ரம் த நோன் திங் டு த அன்னோன் திங் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கியூஏ கியூஆர் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கியூஏ Q
QR எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் கண்டுபிடிக்க போற விஷயம் என்னன்னா work done equal to QA minus QR. ஓகே சார். சரியா, ஃபார்முலா ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு சார். ஈஸியா இருக்கு. அப்ப QA minus QR, work done வந்து QA minus QR அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். நம்ம என்ன கத்துக்கிறோம்ன்றத அப்படியே அந்த புரிதலோடய போனா போதும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் தான் பண்றோம், QA அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அடுத்தது QR அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வந்து கழிச்சு அதோட வொர்க் டன் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? மூணு பேர் போகும், மூணு வேரியபிள் தெரிஞ்சிச்சு. தெர்மல் டிவைஸ் பண்ற மூணு வேலை தெரிஞ்சது. அந்த தெர்மல் டிவைஸ்க்கு பேர் வைக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? எப்பவுமே நான் சொல்லுவேன், இன்ஜினியரிங்னா யாரு பேர் வைக்கிறானோ அவன் தான் இன்ஜினியர். ஒரு விஷயத்த பார்த்து இதுக்கு நீ உனக்கு தான் பேர் அப்படின்னு வைக்க தெரிஞ்சா அவன் இன்ஜினியர். சரிங்களா? சோ இந்த தெர்மல் டிவைஸ்க்கு நம்ம பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோம்னா ஹீட் இன்ஜின். என்ன பேர் வைக்கிறோம்? ஹீட் இன்ஜின். ஹீட் இன்ஜின். இப்ப ஹீட் இன்ஜினை வந்து டிஃபைன் பண்ண போறோம். எப்படி சொல்ல டிஃபைன் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஹீட் இன்ஜின் இஸ் எ தெர்மல் டிவைஸ் which absorb heat from the source or high temperature reservoir and reject heat to the sink or low temperature reservoir and produce certain amount of work. Okay sir. So this is the thermal device. Now we know the work done formula. What work done is the formula? W equal to QA minus QR. Work done formula. எப்பவுமே ஒரு டிவைஸ் ஒண்ணு இருந்தா அவனோட செயல் திறன் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒருத்தர் இருக்கானா அவனோட செயல் திறன் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஜினியரா நம்ம கண்டுபிடிப்பு என்ன இருக்குன்னா, இவன் எப்படி நல்லா வேலை செய்வானா, இல்ல வந்து சுமாரா தான் வேலை செய்வானா, இல்ல வேலை செய்ய மாட்டான், ஓபிடி பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கும். சோ செயல் திறனுக்கு வந்து அவுட்புட் பை இன்புட். சரியா? அவுட்புட் பை இன்புட். அந்த அவுட் இப்ப என்னன்னா அவுட்புட்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அவுட்புட்னா இப்ப என்ன அப்படின்னா அந்த வொர்க் டன் தான் அவுட்புட் நமக்கு. நமக்கு என்னன்னா நம்ம மொத்தமா ஒரு 100 கிலோ ஜூல் வாங்குறோம். நம்பர்ல சொல்லுவோம், விளையாட்டை வந்து நம்பர்ல மாத்தோம்னா, ஃபார்முலாவா இல்லாம நம்பர்ல மாத்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வாங்குறது ஹீட் அப்சர்வ் வந்து எவ்வளவு வாங்குறோம்? 100 கிலோ ஜூல், 100 கிலோ ஜூல் வாங்குறோம். சோ 100 கிலோ ஜூல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 40 கிலோ ஜூல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது, அது சிங்க்கு போயிடுது. அப்ப வர்க்கா வந்து நமக்கு 60 கிலோ ஜூல் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா QA minus QR இல்லையா? 100 minus 40 கூட என்ன வரும்? 60 60 வருது. 60 கிலோ ஜூல் நம்மளோட வேலை, நம்மளோட நெட் வொர்க் டன். அது ரியல் அவுட்புட் என்னன்னா ரெண்டுமே அவுட்புட் மாதிரி தான் தெரியும். ஹீட் ரிஜெக்டட் அவுட்புட் மாதிரி தான் தெரியும், வொர்க் டன் அவுட்புட் மாதிரி தான் தெரியும். ஆனா ஹீட் ரிஜெக்ட்ன்றது நமக்கு லாஸ் ஓகே சார். சோ லாஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. ஹீட் ரிஜெக்டட் ஆயிடுது, நம்ம லாஸ் கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப வொர்க் டன் வந்து என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா 60. இப்போ எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா, எஃபிஷியன்சியை செல்லமா எப்படி கூப்பிடுவோம்னா ஈட்டா. ஓகே சார். எப்படி கூப்பிடுவோம்? ஈட்டா அப்படினு கூப்பிடுவோம். கூப்பிடுங்க, ஒரு வாயால ஒரு வாட்டி கூப்பிடுங்க பாப்போம் ரெண்டு பேரும். ஈட்டா. ஈட்டா. ஈட்டானா எப்ப வந்து ஒரு விஷயத்த வாயார சொல்றீங்களோ அப்பதான் அது மனசார உள்ள போகும். சோ அது வந்து பயிற்சி தான், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப இயல்பான பயிற்சி தான். நீங்க கூப்பிட்டு பாக்கணும். ஈட்டா. ஈட்டானா என்ன சொல்றோம்? எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்னு சொல்றோம். எஃபிஷியன்சினா அவுட்புட் பை இன்புட். இங்க அவுட்புட் யாருன்னா வொர்க் டன் தான் அவுட்புட். சோ வொர்க் டன் பை இன்புட் யாருன்னா ஹீட் அப்சர்வ் QA. சரியா? வொர்க் டன் பை ஹீட் அப்சர்வ். அப்ப ஈட்டா ஈக்குவல் டு W பை QA அதான் ஃபார்முலா. இன்னும் W க்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணனா QA minus QR divided by QA இல்லாட்டி 1 minus QR by QA. QA. ஓகே சார். சரியா? இது வந்து எல்லா வகையான இன்ஜினுக்கும் இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா செட் ஆகும். இன்ஜின் வந்து ரிவர்சிபிள் இன்ஜின், இர்ரிவர்சிபிள் இன்ஜின் ரெண்டு வகைப்படும். ரெண்டுத்துக்குமே இந்த ஃபார்முலா செட் ஆகும். ஓகே சார். சரியா? 1 minus QR divided by divided by QA divided by QA. சரியா? சோ இது எஃபிஷியன்சி ஃபார் ஆல் டைப் ஆஃப் இன்ஜின். அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரிவர்சிபிள் இன்ஜினா மாறுச்சுனா, ரிவர்சிபிள் இன்ஜின்ல என்ன தத்துவம் இருக்குனா, Q is directly proportional to T.
heat transfer is proportional to temperature. So source oda temperature enna solranga T1 appdi solranga, sink oda temperature enna solranga T2 nu solranga. T2. Yeah. Nalla nyamam vechukonum, source oda temperature T1, sink oda temperature T2. Inga enna puridhal appadina T1 greater than T2, similarly QA greater than QR. QR. இந்த ரெண்டு விஷயமும் நல்லா பதிய வச்சுக்கணும். சரியா? இந்த ரெண்டு விஷயமும் நல்லா பதிய வச்சுக்கணும். சோ T1 greater than T2, QA greater than QR. இத பதிய QR. பதிய வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த இப்ப அந்த ஃபார்முலா eta for any type of engine வந்து eta for reversible engine ஆலோ. ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு ஈட்டா கண்டுபிடிக்க போறோம், ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போறோம். சரியா? ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கு. ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது நம்ம நோக்கமா இருக்கு. சோ அது என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா, QA QR க்கு பதிலா T2 போடுறோம். ப்ரொபோஷனல் தானே, அப்ப வந்து கான்ஸ்டன்ட்ல அடிபட்டு போய்டும். சோ வந்து 1 ஈட்டா சஃபிக்ஸ் ரிவர்சிபிள், ஈட்டா சஃபிக்ஸ் ரிவர்சிபிள் REV, eta suffix REV equal to 1 minus T2 by T1. T2 by T1. அந்த T2 by okay, T1 வந்து செப்பரேட்டா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஹீட் இன்ஜினை பத்தி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புரிதல். ஓகே சார். இப்போ ஹீட் இன்ஜின் இல்ல வந்தா இப்போ உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படினு பாத்தீங்கனா, எப்பமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயம் கத்து கொடுத்த பிறகு இல்ல ஒரு விஷயம் நம்ம பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன். ஏன் மெத்தடாலஜி அதான். உங்க டாஸ்க் என்னன்னா, நீங்க இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அதை பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். ஓகே சார். நோட்ஸ் எடுக்கும் போது யூ ஹேவ் டு யூஸ் மல்டி கலர் பென். ஓகே சார். ஏனோ தானோ எடுக்க கூடாது, நல்லா செதுக்குன மாதிரி. நோட்ஸ் எடுக்கிறது ரெண்டு வகை இருக்கு, ஒண்ணு செதுக்குன மாதிரி எடுக்கிறது, இன்னொன்னு பதுக்குன மாதிரி எடுக்கிறது. எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு வச்சா அது பதுக்குன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது, எல்லாம் பிரசன்டபிளா கொண்டு வந்தா அது செதுக்குன மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ நோட்ஸ் உங்கள் நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பக்காவா செதுக்குன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை இதை வாட்ச் பண்றீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டாஸ்க். சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது டாஸ்க் வந்து என்னன்னா, இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை கூகுள்ல சர்ச் பண்ணி அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வேர்ட் டாக்குமெண்டா இது பண்ணும், மேக் பண்ணும். சரியா? ஈட் இன்ஜின் எம்சிக்யூன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வெப்சைட் வரும். ஆனா கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே கொஸ்டின் தான் போட்டிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணனும், ரிபீட் ஆகாத மாதிரி சம் செட் ஆஃப் क्वेश्चनஸ் எடுக்கணும். ஓகே சார். சோ ஓகே சார். நோட்ஸ் எடுத்த நோட்ஸ வந்து PDF ஆ நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு சென்ட் பண்ணனும். அப்புறம் அத கலெக்ட் பண்ண क्वेश्चनஸ் வேர்ட் டாக்குமெண்டா எனக்கு சென்ட் பண்ணனும். ஓகே சார். தீஸ் ஆர் தி டூ டாஸ்க். சோ இந்த டூ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஓகே சார். சரிங்களா? உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இப்படியே இந்த பேட்டர்ன் போயிட்டே இருந்ததுனா ஈஸியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுங்க. நீங்க என்னன்னா எக்ஸாம்ல மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, தேவையில்லாத விஷயங்களை பார்க்க கூடாது. ஓகே சார். வந்து ஃபோக்கஸ் வந்து நமக்கு எது தேவையோ அது வேணும். சோ இந்த ஹீட் இன்ஜின்ன்றது ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா வரும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்ப ஹீட் இன்ஜின் மட்டும் பார்க்கணும். அந்த நேரத்துல அந்த ஒரு கவனம் மட்டும் தான் இருக்கணும், கவனத்தை மாத்தவே கூடாது. நம்ம ஒரு டாபிக் சிலபஸ் எடுத்துட்டோம்னா, சிலபஸ்ல டீ கோட் பண்ணிட்டோம்னா, இப்ப நம்ம இது வந்து டேஞ்சன் கோக்கு யூஸ் ஆகும், TRBக்கு யூஸ் ஆகும், ஜென்ரல் இன்ஜினியரிங் எங்கெங்கெல்லாம் RRBக்கு யூஸ் ஆகும், ஜென்ரல் இன்ஜினியரிங் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே சார். சோ இதான் டாபிக். அதனால இன்னைக்கு டாபிக் லேண்ட் அப்படின்னு போட்டு ஈட் இன்ஜின் அப்படின்னு போட்டு அழகா எடுக்கணும். டேட் போடணும், எப்பவுமே டேட் போடணும், டைம் போடணும், எப்பவுமே நேரம் வந்து முக்கியமானது. எல்லாருக்கும் ப்ரிப்பரேஷன்ல வந்து நேரம் வந்து நம்ம நேரம் வந்து கரெக்டா செலவழிக்க தெரியணும். டேட் போடணும், டைம் போடணும், அப்புறம் எவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த நோட்ஸ் எழுதி முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு, க்வெஸ்சன் கலெக்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களுக்கு ப்ராகிரஸ் நோட்னு ஒரு நோட் போட்டுக்கணும். ஒரு 192 பேஜ் நோட் போட்டு டேட் போட்டு இன்னைக்கு வந்து டாபிக் லேண்ட் ஹீட் இன்ஜின் எவ்வளவு நேரம் ஆச்சு, இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கிளாஸ் அட்டன்ட். ரெண்டாவது நோட்ஸ், நோட்ஸ் மேக்கிங் டைம் தெரிஞ்சிடும். மூணாவது க்வெஸ்சன் கலெக்ஷன் டைம் தெரிஞ்சு. எல்லாமே நேரம் தேதி இல்லாம ஒரு செயலையும் பண்ணாதீங்க. டாபிக் இல்லாம நீங்க பாட்டுன்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் பாத்துட்டே இருக்காதீங்க. சிஸ்டமேட்டிக்கா டாபிக்க பாக்க பழகுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜேர்னி வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். எல்லாத்தையும் பார்த்தும் பண்ணலாம், அதுக்கு நேரம் ஆகும், லேட் ஆகும்.
ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க். முடிச்சிருங்க, முடிச்ச பிறகு நம்ம ஒன் செகண்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ் தேன்மொழி அன்பு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.